ஹலோ கைஸ், எல்லோரும் இருக்கிறவங்க நாங்கள் டூடி சீன் அப்டேட்டை பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோமா, நடிகர் ரிஷப் செட்டி நடித்து வெளிவர போகிற காந்தாரா சாப்டர் 1 படத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி. இந்த படத்தை வந்து ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்க விட்ருக்காங்க. அந்த ரிலீஸ் பற்றின இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். அந்த 2023 காந்தானு ஒரு திரைப்படம் வந்துச்சு, அது ஒரு கன்னட ஃபிலிம்னே சொல்லலாம். அது கன்னட ஃபிலிமில் நல்ல ரிலீஸ் ஆகி நல்ல வரவேற்பு கிடச்சிருந்துன்னே சொல்லலாம். நல்ல செலிபிரிட்டிஸ் எல்லாம் நல்ல ட்விட்டர்லாம் போட்டிருந்தாங்க, இவங்களை பற்றி நல்ல பாராட்டெலாம் நல்லா வந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த காந்தாரா திரைப்படத்தில் கதை வந்து கொஞ்சம் ஸ்மாலாக தான் இருக்கும், ஆனால் அந்த ஸ்க்ரீன் பிளேயும் நான் அந்த ஆக்டிங்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு எஃபர்ட் நல்லா கொடுத்துருப்பாங்க அந்த படத்துலேயே. அந்த படத்தில் கிளைமேக்ஸ் முடிஞ்ச பிறகு அதோட ட்விஸ்ட் வரும். அந்த சாமி காந்தாரா வந்து எங்கே போயிருப்பாங்க, அந்த ஒரு சாமி வந்து காமிச்சிருப்பாங்க, அது பற்றினது தான் இந்த காந்தாராவோட சாப்டர் 1 இதில் தெரிவிக்க போகிறாங்க. இந்த படத்தில் யார் டேரக்ட் பண்ண போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரிஷப் செட்டி சார் தான் டேரக்ட் பண்ண போகிறாரு. அதாவது நடிப்பு இந்த படத்துல நடிச்சிருப்பார், அது அதே சமயத்தில் இந்த படத்துலையும் டைரக்ட் பண்ணியிருப்பாரு. அதே மாதிரி இந்த படத்தில் வந்து காந்தாரா சாப்டர் 1 வந்து யூடியூப்ல ரிலீஸ் பண்ணி விட்டுருக்காங்க. ஒரு சின்னதாக ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் மாதிரி அப்படியே சின்னதாக ஒரு ப்ரோமோ ரிலீஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க. அது பார்த்தீங்க இந்த படத்தில் வந்து 7 லாங்குவேஜ்லையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா பார்த்துக்கோங்களேன். யூடியூப் சேனலில் ப்ரோமோல மட்டும் இல்லை, படத்துலையுமே 7 லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ண போகிறாங்களாம். தமிழ், தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி, இங்கிலீஷ் எல்லா லாங்குவேஜ்லையும் ரிலீஸ் பண்ண போகிறாங்களாம். மலையாளம் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னு பார்த்துக்கோங்களேன். அதே மாதிரி தமிழ்லேயும் நம்ம கங்குவா சூர்யா நடிச்சது 8 லாங்குவேஜ் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அதே மாதிரி டஃப் கொடுக்குறாங்க. அதோட ப்ரோமோ வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் தரேன், நான் பார்த்து என்ஜாய் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் நிறைய அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும், உடனே டுடிஷன் அப்டேட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா தத்துவத்துக்கு பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடுற ஒரு டிசிஷன் நோட்டிஃபிகேஷனாக வந்துக்கிட்டு இருக்கும். இத்துடன் நான் விடைபெறுங்கள். நான் டுடிஷன் அப்டேட்டை நன்றி வாழகுளமுடன் டட்டா.